அன்பார்ந்த கோரக்கர் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இப்பொழுது நாம் வருகின்ற குரு பயிற்சி இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நள்ளிரவு பன்னெண்டு முப்பத்தி மூணு மணிக்கு கும்பராசிக்கு பிரவேசம் செய்கிற இந்த பலன்களை முழுமையாக பார்ப்போம் முதலில் மேசராசி அன்பர்களுக்கு மேசத்தில் அஸ்வினி நாலு பாதம் பரணி நாலு பாதம் கிருத்திகை ஒன்று ரெண்டு பாதங்களை சேர்ந்தவர்களுக்கு பொதுவாகவே இந்த குரு பயிற்சி மிக மிக நல்ல பலன்களை அளிக்கக்கூடிய அளவில் இந்த கும்பராசியில் பிரவேசிக்கிற குரு நட்பலங்களை தருகிறார் அதேபோல் அந்த குரு பிரவேசிக்கிற நேரத்தில் சிம்ம லக்னமாக அமைவது அந்த லக்னத்தையே குரு பார்ப்பது இவர்களுக்கு புத்திர சம்பந்தமான நல்ல செய்திகள் அதேபோல் பூர்வீக நிலத்தில் நல்ல ஒரு வருவாய் ஏற்படுவது அதே மாதிரி பூர்வீக நிலம் வந்து சேர வேண்டிய உங்களுக்கு சேர்றது அதன் மூலமான பலன்கள் அதோடு உங்களுடைய புத்தி புத்திசாலித்தனம் ஒரு அதாவது ஆளுமைத்தன்மை அதாவது அதிகாரம் இது எல்லாமே வந்து சரியான ஒரு முறையில் அமையக்கூடிய குரு பயிற்சியாக இந்த பதினொன்றாம் இடத்துக்கு வரக்கூடிய பயிற்சி அமைகிறது இதில் அன்று பயிற்சி அந்த குரு பதினொன்றாம் இடத்தில் நின்று செவ்வாயையும் புதனையும் பார்ப்பதனால் அதாவது மேசராசிக்கு செவ்வாய் வந்து அதிபதி அந்த செவ்வாயவே பார்ப்பதனால் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அதேபோல் மனைவி ஆரோக்கியம் மேலும் ஆயுள் பலம் அதாவது உடம்பு சரியில்லாத இருந்தாங்கன்னா அந்த உடம்பு நல்லாயிடும் அதே போல் எந்த ஒரு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் மேசராசி சேர்ந்தவங்களுக்கு அதுவும் சரியாயிடும் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் சரியாயிடும் இந்த மாதிரி இந்த ராசி அமைப்பு வந்து இந்த பயிற்சியில் அமை ஏற்படும்போது இவர்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் பொருளாதாரத்தில் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும் அதாவது வந்து சம்பாதிக்கணும் நல்லா சேர்க்கணும் நம்ம இடம் வாங்கணும் சொத்து வாங்கணும் வீடு வாங்கணும் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வந்து நல்ல முறையாக வரக்கூடிய வாய்ப்பை இந்த குரு பகவான் தருவார் அதே மாதிரி அந்த பயிற்சி ஆகிற நேரத்தில் சந்திரன் வந்து ரிஷபத்தில் உச்சமாக இருக்கிறதுனால நாலு கூட ரெண்டில் உச்சமாக இருக்கிறதுனால படிக்கிறவங்க டிகிரி முடிக்கிறவங்க அதே போல் ஆரம்ப கல்வி ப பயில்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்து நல்ல முறையில் படித்து ஒரு நல்ல ரேங்க் எடுக்கக்கூடிய வாய்ப்பை இந்த காலகட்டத்தில் பெறுவாங்க அதே போல் அந்த மேசராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் குரு அமர்ந்து ஐந்தாம் இடத்தை பார்ப்பதுனால இந்த ஐந்தாம் இந்த ஐந்தாம் இடத்தை பார்ப்பதுனால அதாவது வந்து மெயினாக வந்து கல்வியில் வந்து நல்ல சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த ராசிக்காரங்க பெறுவாங்க அதே போல் மூன்றாம் இடத்தை பார்ப்பதுனால இந்த மேசராசிக்காரங்களுடைய சகோதர சகோதரிகள் ஒரு ஒற்றுமை அவங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் நடக்கிறது அது இவ்வளோ நாளாக பிரிஞ்சிருந்தாங்கன்னா கூட சேர்றது அப்புறம் வந்து அவங்களுக்கு வேண்டிய வசதிகளை செஞ்சு தர்றது இப்போ கூட பிறந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கல்யாணம் காட்சி பண்ணி வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலத்தில் அதாவது இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு ஒரு அஞ்சு அஞ்சரை மாதம் வைங்களேன் இந்த அஞ்சரை மாத பயிற்சியில் இந்த யோகங்கள் நடக்குது அதே போல் இந்த ராசிக்கு பதினொன்றாம் இடத்துலேருந்து குரு பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன் அன்னைக்கு நாலு பதினஞ்சுலேருந்து இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் வந்து கு மீனத்துக்கு போயிடுவார் அதாவது அதிச்சாரமாக போயிடுறார் அந்த பயிற்சி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அங்கேயே இருக்கார் அந்த ஒரு வருஷ காலகட்டம் பார்த்திங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு சுப விரயங்களும் வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது நிலம் வாங்கிறது வீடு கட்டுறது அப்புறம் வந்து பழைய வீட்டை இடித்து புது வீடாக்குறது இன்னோவேட் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த மேசராசிக்காரங்களுக்கு நடக்கும் பெரும்பாலும் சுப விரயங்கள் நடக்கும் தகப்பனாருடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னால் அந்த மேசராசிக்காரங்களுக்கு அந்த தகப்பனாருக்கு அதிபதியான குரு போய் பன்னெண்டில் போய் மறைஞ்சு ஆட்சி ஆகிறதுனால அவருக்கு அவருக்கு கொஞ்சம் உடல்நலத்தை பார்த்துக்கிறது அவருக்கு வந்து செலவு செய்ய வேண்டியதை செஞ்சு அவருக்கு ஒரு நோயை நிவர்த்தி பண்ணுறது இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி சில பாகியங்கள் அதாவது நீங்கள் சேர்த்து வச்ச சொத்து நீங்கள் சேர்த்து வச்ச பணம் அதாவது வந்து நீண்ட காலமாக போட்ட ஃபண்டு பேங்கில் போட்டது இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் எடுத்து செலவு பண்ண வேண்டிய அதாவது எடுத்து கல்யாணம் காட்சி பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் அதே போல் அந்த பொதுவாகவே மேசராசிக்கு ஒன்பது கூட ஒன் பன்னெண்டில் போயிட்டாலே இந்த தர்ம காரியங்கள் குலதெய்வ வழிபாடுகள் அப்புறம் வந்து வெளிநாட்டுக்கு போகிறது சிலருக்கு இந்த மேசராசியில் வெளிநாட்டுக்கு போகிற யோகம் கூட அந்த காலகட்டத்தில் அதாவது பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுக்குள்ளே வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் அதாவது அது படித்தவங்களாக இருக்கட்டும் இல்லை வந்து பெரியவங்களாக இருக்கட்டும் வயசானவங்களாக இருக்கட்டும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அவங்களுக்கு வே வெளிநாட்டு வேலைகள் கிடைக்கும் இப்போ பட்டப்படிப்பு முடித்து வேலைக்கு போகிறாங்க அதே மாதிரி இப்போ பெரியவங்களாக இருந்தால் அந்த குழந்தைங்களுக்காக அந்த மேசராசி பெரியவங்க வந்து அந்த வெளிநாட்டுக்கு போய் அங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் பொதுவாகவே வந்து பன்னெண்டாம் இடம் மீனம்ங்கிறது கடல் ராசி அந்த ராசியில் வந்து குரு உட்காரும்போது இப்போ கடல் தாண்டி பிர பிரயாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் அந்த பதிமூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து வீடு கட்டுறது கிரக பண்ணுறது வா வாகன விருத்தி இதெல்லாமே அப்புறம் உடல் ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ணுறது நீண்ட காலம் படுத்த படுக்கையில் இருந்து மேசராசிக்காரங்க வந்து தெ தெளிவடைஞ்சு வெளியே வர்றது இதெல்லாமே நடக்கும் மற்றபடி இந்த குரு பயிற்சியில் அந்த முதல்ல சொன்ன அந்த இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று டூ பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் மிக மிக நல்ல பலன்கள் நடக்கும் இதே இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு வரைக்கும் சுப விரயங்கள் நடக்கும் சுப செலவுகள் சுப விரயங்கள் சுபகாரியங்கள் அதே மாதிரி ம த தாய் தகப்பனுக்கு நல்லது செய்ய வேண்டிய அவங்களுக்கு வந்து ஆரோக்கியத்தை பார்க்க வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டமாக இருக்கும் மற்றபடி இந்த குருப்பெயர்ச்சி இவர்களுக்கு இந்த கும்பத்துக்கு வர்றதும் சரி மீனத்துக்கு போகிறதும் சரி ரெண்டுமே வந்து தொண்ணூறு சதவீதம் நல்ல பணம் நல்ல பணமாக அளிக்கும்